ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் டேவியூ. இன்றைக்கி நம்ம வந்து பால்டிமோர் நேஷ்னல் அக்வாரியமில் இருக்கிற பார்ட் 2 வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து பால்டிமோர் நேஷ்னல் அக்வாரியமை பற்றின பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அது போக என்னென்ன மீன்லாம் இருந்ததுன்றது தான் பார்த்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்க மறந்துட்டிங்கன்னா அந்த லிங்க் இருந்தது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரிலேண்டில் இருக்கிற பால்டிமோர் நேஷ்னல் அக்வாரியமுக்கு தாங்க வந்திருக்கோம். இது 1981 ஸ்டார்ட் பண்ணது. இது பீட்டர் சேட் மேயாஃப் அப்படிங்கிறவர் தான் இந்த என்டையர் பால்டிமோர் அக்வாரியமையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 17,000 வெரைட்டியான அனிமல் ஸ்பீசிஸ் கொண்ட அந்த அக்வாரியமில் வந்து கிட்டத்தட்ட 5 லெவல் இருக்குதுங்க. இந்த அக்வாரியமில் இருக்கிற எல்லா டேங்க்கோடைய மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா 83 லட்சம் லிட்டருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. கிட்டத்தட்ட 5 லெவல் கொண்ட இந்த அக்வாரியமில் வந்து அதாவது ஷார்க் ஆலி, டால்ஃபின், அதே மாதிரி வந்து ஜெலிஃபிஷ் வெரைட்டிஸும் இங்கே பார்க்கலாம். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லெவல் 1 முடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற லெவல் 2க்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது போகவே வந்து பார்த்திங்கன்னா செசாபீக் மார்ஷ் அந்த ஏரியாவில் இருக்கிற உயிரினங்கள் பற்றினா ஒரு டீட்டெயில் தான் போட்டிருந்தாங்க. பொதுவாக மார்ஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. செசாபேக்குங்கிறது ஒரு பெரிய பே ஏரியா. அந்த பே ஏரியா வந்து ஒரு மார்ஷ் ஏரியாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மார்ஷ் ஏரியாவில் இருக்கிற உயிரினங்கள் இருக்க, அதாவது ஃபிஷ் வெரைட்டிஸு, அதே மாதிரி வந்து டர்ட்டில் வெரைட்டிஸ், அதை மாதிரிலாம் இருக்கிறத வந்து நேச்சுரலாகவே எப்படி இருக்குமோ, எப்படி நம்ம பார்க்குறோமோ, அதே வந்து அந்த ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒரு பெரிய செட்டப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற அதே வாட்டர், அந்த எந்த தண்ணியில் வந்து அந்த உயிரினங்கள் இருக்குதோ அந்த தண்ணி தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பாறைகள், பவளப்பாறைகள், அந்த அனிமல்ஸ்க்கு எது எது சூட்டபிளாக இருக்கோ அது மட்டும்தான் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த செடி எல்லாமே வந்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சதை வந்து இங்கே நாங்கள் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலே கிடையாது, எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒன்று தாங்க இது. இல்லைனா வந்து இந்த உயிரினங்களில் வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய அக்வாரியமில் வந்து வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்கிற எல்லா வெரைட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த செட்டப்பே வேணும். அந்த நேச்சுரலாக இருக்கிற என்விரான்மெண்ட் கண்டிப்பாக அவசியம். இப்போ பார்க்குற அந்த ரெண்டு டர்ட்டில்ஸுமே வந்து செசாபேக் மார்ஷ் ஏரியாவில் பார்க்குற அந்த டர்ட்டில்ஸ் தாங்க இருக்குது. இப்போ அடுத்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா அசாட்டிக் பீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பீச்னாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கடல் சார்ந்த உயிரினங்கள் பற்றின ஒரு டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடலில் வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் மீன்கள் நீங்கள் பார்க்க முடியுமோ அந்த வெரைட்டிஸ் வந்து, அதாவது ஒரு ஃபிஷ் டேங்க்கில் வந்து அந்த கடலுக்குள்ளே பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற மண் தாங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம். அதே மாதிரி கடலில் இருக்கிற அந்த தண்ணி தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபிஷ் வந்து இருக்க முடியும், அந்த தண்ணியில் தான் அது உயிர் வாழ முடியும். ஸோ அந்த செட்டப்பை வந்து இங்கே நேச்சுரலாக காமிக்கிறாங்க நம்மளுக்கு. ஏதோ ஒரு லெஃப்ட் ஓவர் வுட்டெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதையும் கொஞ்சம் அதை அதிலே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க்கில் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்தது எங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மீன்களும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லைவ்லியாகவும் இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு மீன்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்தது. ஸ்ட்ரிப்டு பர்ஃபிஷ் வந்து இந்த மாதிரி வந்து கோஸ்டல் பீச் ஏரியாஸில் வந்து நம்ம நிறையவே பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அட்லாண்டிக் ஷெல்ஃப், அதாவது அட்லாண்டிக் ஓஷனை சுற்றி இருக்கிற மீன்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் வந்து
கிளியர் நோஸ் ஸ்கேட் குரூப் வரும், சம்மர் ஃப்ளவுண்டர் வந்து பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க. அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க அந்த மீனெல்லாம். ஒரு அட்லாண்டிக் ஏரியாவில் வந்து வாழ்கிற மீன்கள்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த டேங்கு கூட ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ஆஃப் மீன்கள் தான் இதெல்லாம். இது முக்கியமாக வந்து கடலுக்கு அடியில் வாழ்கிற ஒரு உயிரினம். ஸோ அதனால் வந்து அவ்வளோ லைட் வெளிச்சம்லாம் இதுக்கு தேவை இருக்காது. அது வந்து அந்த செட்டப்பை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கும்போது வந்து இப்படி தாங்க இருந்தது. பக்கத்துலேயே வந்து இந்த மீனுடைய பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்றது, அந்த மீனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அந்த பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மீனை பார்க்கும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த அக்வாரியமுடைய ஒரு ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமாகவே ஒரு ஃபிஷ்ஷோடைய போனை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டது அநேகமாக இது வந்து என்ன ஃபிஷ்ஷோடைய போன் எங்களால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா நாங்கள் எல்லாமே கெஸ் பண்ணது வந்து ஒரு ஷார்க்குடைய ஃபிஷ் போனாக தான் இருக்கணும்னு நினச்சோம். அதுக்கு மேலேருந்து கீழே பார்க்கும்போது நம்ம லெவல் ஒனில் என்னென்ன ஃபிஷ்ஷு வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்க முடியுது. பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் கூட நம்ம நோட் பண்ணவே இல்லை, ஸ்டிங்ரே வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ படப்பை மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீனெல்லாம் கீழே போயிட்டுருந்தது. நாங்கள் மேலே வந்தப்பறம் தான் பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நம்ம கீழே பார்க்கும்போது கூட அவ்வளோவா பார்க்கவே இல்லை. ஸோ மேலேருந்து இன்னொரு வியூ பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கிளியராக இருந்தது. அப்படியே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்காக இருந்தது. ஸோ ஆயிஸ்டர்ஸ் பில்ட் ஏ பெட்டர் பே அப்படின்லாம் போட்டிருந்தது. மெயினாக வந்து இந்த பவளப்பாறைகள்லாம் வந்து ஆயிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடலில் இருக்கிற சின்ன சின்ன பொலூட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆயிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காட்டலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்ததான் வந்து கீழே இருக்கிற லெவல் 2 முடிச்சுட்டு மேலே இருக்கிற லெவல் 3க்கு போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்லாம் பார்த்தோன்றதை போய் பார்க்கலாம். ஸோ மேலே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே என்னென்ன லெவல்லாம் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த எஸ்கலேட்டர் மேலே போகும்போதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. போகிற வழியில் பார்த்தோம் நம்ம வந்து டைனமிக் டியூன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மெயினாக வந்து இதில் சாண்ட் டியூன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஓஷன் பக்கத்துலேயோ இல்லை பீச் பக்கத்துலேயோ, அதில் வந்து என்னென்ன மரங்கள்லாம் என்னென்ன செடிகள்லாம் வளருது, அதை பற்றின அந்த மண்ணுக்கு எப்படி அந்த செடிகள்லாம் வளருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச் மண்ணுங்க. அந்த பீச் மண்ணுங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த செடிகள்லாம் நம்ம வந்து நேச்சுரலாக எப்படி அங்கே வளருதோ அதை வந்து இங்கேயே வந்து நமக்கு பார்க்க முடியுது. இங்கே வந்து இந்த சங்கு வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்கங்க. அந்த சங்கில் வந்து அந்த ஹெர்மிட் கிராப்னு சொல்லுவாங்க. அந்த ஹெர்மிட் கிராப் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி சங்கு தான் வந்து அதோடைய ஹோம், அதாவது வீடாக வந்து பாரோ பண்ணி அதில் தான் வந்து உயிர் வாழுது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வச்சு மெயினாக வந்து மண்ணில் வந்து இந்த சங்கெல்லாம் வர்றதை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த பீச் மண்ணுகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி சங்கெல்லாம் வந்து இந்த ஹெர்மிட் கிராப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து அதோடைய வீடாக வந்து இதை வச்சுக்குது. இந்த சங்கில் தான் அந்த அதோடைய வீடாக இருக்குது. ஸோ அது மூவ் பண்ணுறதை கூட நம்ம பார்த்துட்ருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நேச்சுரலாகவும் இருந்தது. பொதுவாக வந்து சொல்லப்போனால் இது வந்து ஒரு சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே, அதை வந்து தன்னை வந்து தற்காத்துக்கொள்கிறதுக்காகவே வந்து இந்த சங்கை வந்து அதோடைய வீடாக வந்து அது மாற்றிக்குது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டெல்லாம் போட்டிருந்தாங்க சைடில், ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. மேலே வந்து லிட்டில் ஸ்கேட், அட்லாண்டிக் ஷூஹார்ஸ் கிராப், நோப்டு வெல்க், அட்லாண்டிக் ஸ்டிங்ரே அந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே பார்க்கும்போது நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், அதாவது அட்லாண்டிக் ஸ்டிங்ரே வந்து நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த மீனெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அதை பற்றின விளக்கம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்ம நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த அட்லாண்டிக் ஸ்டிங்ரே வந்து டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து அந்த ஒரு மீன் வந்து மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது வந்து லைட்டாக ரெண்டு விரலில் வச்சு டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை லைட்டாக டச் பண்ணி பார்த்தாங்க. பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிப்ட் பர்ஃபிஷ், நார்த்தன் சீ ரோபின், பிளெயின் ஹெட் ஃபைல் ஃபிஷ். இந்த மூணு வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரிப்ட் பர்ஃபிஷ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மார்ஷ்லேண்ட்ஸில், செசாபேக் மார்ஷ்லேண்ட்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். அது போகவே வந்து ரோபின் ஃபிஷ்ஷும், அது போக வந்து ஃபைல் ஃபிஷ் ஃபைல் ஹெட் ஃபிஷ்ஷும் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க. அந்த ஃபின்னு வந்து ஆட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம நேராக பார்த்துருந்த கூட இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்றொன்றும் ரசித்து ரசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்களே வந்து இந்த மாதிரி தனியாக வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க. இந்த பவளப்பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நேச்சுரல், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பவளப்பாறைகள்லாம் கொண்டு வந்து அந்த செட்டப்லாம் கொண்டு வந்து ஃபிஷ் டேங்க்லாம் ரெடி பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஃபைல் ஃபிஷர் சீ ரோபின் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. Thank you.
இதோட இந்த பார்ட் டூ வீடியோ முடியுதுங்க. ஏன்னா நான் ரொம்ப சொல்ல போனால் வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபிஷ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ காமிங்க. மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம மீண்டும் ஒன்று பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை.